உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி பேட்ஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்மகிட்ட இருக்குதுங்க விலைகளும் இதிலேயே உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த செட்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாங்கிற விலையில கொடுத்துட்ருக்கேங்க ட்ரிங்கரும் ஃபீட்ரு செட்டுமே ரெண்டுமே ஒருமே ஐம்பத்தஞ்சு ரூபா தான் லாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாங்கிற விலையில் கொடுத்துட்ருக்குதுங்க இந்த பாக்ஸு முப்பது ரூபாங்க அரை கிலோ கொள்ள அளவு கொண்ட பாக்ஸுங்க இது பார்த்திங்கன்னா பெருச்சோடு இருக்குது இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் மணிநூறு வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து ரொம்பவே சுமாராக தான் இருந்ததுன்னு சொல்லுவேன் ஏன்னா பேர்ட்ஸுகளும் எதுவுமே அதிகம் வரலைங்க ப்ரீடர்ஸ் யாருமே புதுசாக வரல எப்போயும் வரவங்க தான் வந்திருந்தாங்க இவங்க பார்த்திங்கன்னா மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அவங்க கொண்டு வந்திருந்த புறாக்கள் இதுங்க இந்த டெய்ல்மார்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் கலராக அடுத்தது ஆஸ்திரேலியன் முஸ்கி இது எல்லாமே இந்தியன் ஃபேன் எல்லா பேர்ட்ஸுமே அவங்கக்கிட்ட இருந்தது இந்த பை பேக்கு எல்லாத்துலேயுமே வச்சுருந்தாங்க எட்நூறு கொடுக்கலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சொல்லுகிற வேலை எவ்வளோனாலும் விலை குறைச்சி கொடுப்பாங்க அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் தான் கொண்டு வந்திருந்தாருங்க ஜோடி வந்து மூவாயிரங்கிற விலையில் கொடுக்கலாங்கண்ணா இந்த காக்டெயல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னிங்கன்னா காக்டெயில்கார நம்பர்னு நான் போட்டிருக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் இவர்கிட்ட எப்போயுமே காக்டைலு ஆப்ரிக்கன் பெட்ஸு எல்லாமே இவர்கிட்ட இருக்குதுங்க அதற்கடுத்து தான் நான் போனது வந்து நண்பருடைய கடை முனிராஜ் அவருடைய கடை தாங்க முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபாங்கிற விலையில் இந்த லவ் பேர்ட்ஸ்லாம் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாரு முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ப்ரீடிங் பேரும் முந்நூறுபாய்க்கு செமி அடல்ட்டு அந்த ஸ்டேஜில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ் வந்து அதான் புறா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேரே இருக்குதுன்னா இப்போ குஞ்சுகள்லாம் பெரிச்சது இருக்குது முட்டை வச்சுட்டு இருக்குது அது வந்து பேர் வந்து ஆயிரரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாம் இவருடைய வீடியோ தனியாகவே போட்டிருந்தோம் அந்த வீடியோனால் நிறைய நண்பர்கள் வந்து வாங்கியிருக்காங்க ஐம்பது ஜோடிக்கு மேலே இருந்தது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுனா அப்படிங்கிற தகவல் நமக்கு சொன்னாங்க விலை குறைவாக கொடுக்குறதுல முனிராஜும் ஒருத்தர் கொடுத்துட்டு தாங்க மணின்னு ஒரு சந்தையில் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதுல இதில் வந்து எல்லாமே ப்ரீடிங் பேர் ஆயிரம் ரூபாங்க ஒன்று ரெண்டு ஐநூறுரூவா பே பேட்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முயல் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஜோடி கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாட்டு முயலுங்க அதே போல் சாதா புறா வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாருங்க இந்த லவ் பேர்ட்ஸு முந்நூறு ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க நல்லா இருக்குது தனியாகவே வச்சுருந்தாங்க உங்களில் யாருக்காவது வேணும் பேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முனிராஜ் அப்படிங்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே அதுக்கடுத்து நான் போனது தினேஷ் அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க பேட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாருங்க ஆனால் இந்த வாரம் காக்டைல் நிறையா கொண்டு வந்திருந்தாருங்க ரொம்ப சூப்பராக சூப்பராக இருந்தது இந்த புறாக்கள் எல்லாமே வந்து சாதா புறா இருக்குது கர்ணப்புறா இருக்குது நாட்டுப்புறா இருக்குது தவிடால் எல்லாமே கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னாங்க விலைகள் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறுரூவாலேருந்து இருக்குதுங்க லவ் பேர்ட்ஸு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி ஐம்பது வரைக்கும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ப்ரீடிங் பேராக இருந்துச்சுன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது அப்படின்னாங்க காக்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கூண்டில் கொண்டு வந்திருந்தார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காக்டைலில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது முன்னூ மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குதுங்க காக்டைல் நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்குமே இருக்குது நாங்கள் அதே போல் டேமுடு பண்ணின வந்து இந்த காக்டைலில் வந்து ஒரே ஒரு பீஸ் வச்சுருந்தாரு ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டாயிரரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொல்லிக்கிற விலை அப்படின்னாலும் கொஞ்சம் விலை குறச்சி கொடுப்பாங்க தான் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா க கண்ணன் அவருடைய கடைக்கு போயிருந்தாங்க கண்ணனும் ரொம்ப பேர்ட்ஸ் கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாருங்க புறாக்கள் ரொம்ப கம்மி இந்த வாரம் புதிய ப்ரீடர்ஸ் யாருமே வராதனால புறாக்கள் வரத்து ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க வாரம் ஒரு நான்கு ஐந்து பே நபர்களாக வந்தாங்களா நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா புதுசு புதுசாக நமக்கு நம்பர் கிடைக்கும் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவங்களா கூட இருப்பாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப ஆர்வமாக பார்க்கலாம் இந்த வாரம்லாம் சுத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா பழைய ரெகுலராக ஷாப் வச்சுருக்கிறவங்க மட்டுந்தான் இந்த வாரம் வந்திருந்தாங்க நண்பர்களே நம்மளுடைய மனிதனோர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடைபெறுகிறது நண்பர்களே இந்த கடை வந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார அவர் கடையில் எடுக்கப்பட்டதுங்க இதில் வந்து எல்லா வகையான புறாக்களுமே இருக்குதுங்க ஷாட்டின் அதிகமாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அவர் ரெண்ட்டு கொண்டு வந்திருந்தாருங்க ரெண்ட்டு வந்து நல்லா பெரிய பெரிய பேட்ஸாக புறாக்களாக இருந்தது ஷாட்டின்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இதுதான் ரெண்ட்டுங்க ஒரு அடிக்கு மே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் மிகப்பெரிய புறாக்களாகவே இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அனுசரித்து தரப்படும் கேட்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க உங்களில் யாருக்காவது ஜெயக்குமார் அண்ணங்கிட்ட ரெண்ட்டு புறா இல்லை ஸ்டாட்டின்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருக்கேங்க நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களை அதுக்கடுத்தது நான் போனது அப்பாஸ் அவருடைய கடைக்கு போயிருந்தேங்க முயல் கொண்டு வந்திருந்தாருங்க நானூறு ஆறுநூறு எட்நூறு மூணு விலையில் முயல்கள் கொடுக்கலாண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பெரிய முயலாக இருந்தால் எட்நூறுரூவா அதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஆறுநூறுவாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கு அடுத்தது புறாக்கள் அவர் வந்து கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தார் இவருமே நிறைய புறாக்கள் கொண்டு வருவாருங்க உங்களில் யாருக்காவது லைனேஜ் நல்லா லைனேஜ் புறாக்கள் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் இவரை அப்பா சவரை கான்டக்ட் பண்ணிங்கன்னா நல்ல லைனேஜ் புறாக்களாக வாங்கலாங்க விலைகளும் நல்லா அனுசரித்து தருவாருங்க இவருடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆப்பாஸ்ங்கிற பேரில் நான் கொடுத்துருக்கேங்க உங்களில் யாருக்காது இவர்கிட்ட வாங்கணும்னு வச்சிங்க அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களை இதில் சாதாப்புறாங்க இவங்க வேற ஒருத்தர் கொண்டு வந்திருந்தாங்க இவங்க நம்பர் என்கிட்ட இல்லைங்க இப்போ ரெண்டு மூணு வாரமாக வராங்க ஆனால் இவங்க நம்பர் என்கிட்ட இல்லை அடுத்த வாரமும் கொண்டு நான் வாங்கி கண்டிப்பாக கொடுக்குறேங்க தனபால் வச்சுருந்தாரு அந்த இடத்துல வச்சுருந்தார் கடை இவங்க அதுக்கு அடுத்தது வேலை என்ன இது எடுக்கப்பட்ட பதிவுங்க சாதா புறாவும் கொண்டு வந்திருந்தார் ஃபேன்சி புறாக்கள் ஒன்று ரெண்டு ஜோடி இருந்தது இவருகிட்டையும் புறாக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருந்ததுங்க ஒரு ஜோடி கண்ணரும் கொண்டு வந்திருந்தாருங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ரேட் ஆனால் நான் எதுவுமே அண்ணாங்கிட்ட கேட்கலைங்க உங்களில் யாருக்காவது வேலை புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேலை அப்படிங்கிற நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் காக்டையில் வந்து நிறையா கொண்டு வந்திருந்தார் வேலை ரெண்டு வாரமாகவே வந்து பார்த்திங்கன்னா காக்டையில் அண்ணங்கிட்ட நிறையா வந்துகிட்டே இருக்குதுங்க விலைகள் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுலருந்து நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்குமே அவர்கிட்ட ரேட் இருக்குதுங்க சொல்லுகிற விலை எவ்வளோ இருந்தாலும் விலையை வந்து நல்லாவே குறைச்சி கொடுப்பாருங்க மீண்டும் சொல்லிக்கிற நண்பர்களே நம்மளுடைய மனிதர் வளர்ப்பு பிராணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே நீங்கள் புறாக்கள் வாங்கினோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை பேட்ஸுகள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெலாம் இருந்திங்கன்னா நமக்கு தேவையான செல்ல நம்ம வாங்கலாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் ரெகுலராக வந்து ஹோம் ஒர்க் சிக்குகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி லகான்லாம் கொண்டு வர்றாரு ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே கொடுத்துட்டு போவாருங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோவில் உங்களுக்கு நான் இவருடைய நம்பரோடையே சொல்லி கொடுத்துருக்குறேங்க ஹோம் ஒர்க் சிக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து ஆறுநூறுவாங்கிற விலையெல்லாம் கொடுக்கலாங்கன்னா அடுத்தது வந்து ஃபேன் டைல இருந்ததுங்க அதே போல் அது ஹோம் ஒர்க் சிக்கும் பின்னாடி இருக்குதுங்க உங்களில் யாருக்காவது இந்த ஃபே இந்தியன் ஃபேன்டைலு ஹோமர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோமர் சிக்கு அப்படிங்கிற பேரில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் அந்த நம்பர் கேட்டு வாங்கிக்கலாங்க விலை நல்லாவே அனுசரித்து தருவாருங்க நல்ல நல்ல லைனேஜ் புறாக்களாகவே இவர்கிட்ட இருக்குங்க ரெகுலராகவே கொண்டு வந்துட்டு அது இந்தியன் ஃபேன்டைல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விலை குறைச்சவே கொடுப்பாருங்க நண்பர்களே நம்ம சேனலில் வீடியோ வந்து லாட் சேல் நிறையா நான் கொடுத்துட்டு தான் இருக்கேங்க உங்களில் யாருக்காவது நிறையா லாட் சேல் விற்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுக்குறேன் இலவசமாகவே நான் வந்து நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வந்து லாட் சேல் அப்லோட் பண்ணி விட்றேன் நண்பர்களே நிறையா கொடுத்தவங்களுக்கு எல்லாமே நிறைய சேல் ஆகிருக்குது இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்காங்க அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இவர் மணினோர் சந்தை என்ட்ரன்ஸ்லேயே வந்து கடை வச்சுருப்பாருங்க சாதாபுரா வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இந்த விலையில் கொடுக்குறாங்க அதே போல் கர்ணபுரா வந்து ஜோடி எட்நூறு பாலர் இருக்குதுங்க ஸ்டார்டிங்கு அதோட விலை ஜாஸ்தியாகவும் இருக்குது எனக்கு மூணாயிரம் நாலாயிரரூபாவில் நல்ல லைனேஜ் வேணும்னாலும் இவர்கிட்ட இருக்கிறதுங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நண்பர்களே ஆனால் இவர் நம்பர் இல்லை மணியனூர் சந்தைக்கு வந்தால் தான் வாங்க முடியுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோழி இவங்க புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க ரூபாங்கிற விலையில இதை கொடுக்கலாம்னா ஜோடி அப்படின்னாங்க ஸ்பெஷல் வந்து என்னன்னா இந்த கலர் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது அப்படின்னாங்க அதே போல் கண்ணூர் வந்து இருந்ததுங்க பதினோராயிரூவாங்கிற விலையில ஜோடி கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது கண்ணூர் இந்த வாரம் ரெண்டு மூணு ஜோடிக்கு மேலே வந்ததுங்க அதே போல் இந்த ஃபேன்சி கொலியும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு விலைகள் நல்லாவே அனுசரித்து தரலாங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கூட்டம் இல்லாதனால் இந்த பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகலை ஆனால் கடைசியாக ஏதாவது விலை கொடுத்துட்டு கண்டிப்பாக வந்து கிளம்பியிருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் ரெகுலராக மனிதன சந்தையில் எல்லா வகையான பொருட்களுமே கொண்டு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காருங்க விலை நல்லாவே குறைவாகவே தான் கொடுத்துட்ருக்காருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் பாஸ்கர்